அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து நம்முடன் இணைந்துள்ளார். விக்னேஷ் முத்து, இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றது எப்படி? தற்போது டொனால்ட் ட்ரம்பின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? பாலா, அமெரிக்க அதிபர் தேர்தல் என்பது நவம்பர் 5 நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் 2 முக்கிய கட்சிகள் நேரடியாக களமிறங்கியிருக்கிறது. ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசு கட்சி நேருக்கு நேர் மோத இருக்கிறது. தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அதே போன்று குடியரசுத் தலைவர் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கியிருக்கிறார். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற அந்த பரப்புரை கூட்டத்தில் தான் குடியரசு கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுக்கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த நபர் ட்ரம்பை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் அதிரடியாக ஈடுபட்டார். இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் டொனால்ட் ட்ரம்ப் காதில் ரத்தம் ஏற்பட்டு காயம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த சம்பவத்தால் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் ட்ரம்பை பாதுகாப்பு வளையத்தில் அந்த சுற்றி அரணாக நின்று அவரை நேரடியாக அங்கிருந்து அழைத்து சென்று மருத்துவ சிகிச்சைக்காக தற்பொழுது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நலமுடன் இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டு இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக தற்போதைய அதிபர் பைடன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தில் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற அந்த பேரணியில் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட அந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக எனக்கு தற்பொழுது முழுமையான விளக்கம் என்பது அளிக்கப்பட்டு இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த தகவலுக்காக நான் தற்பொழுது வருந்துகிறேன். பேரணியில் இருந்த அனைவருக்காகவும் நாம் தற்பொழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக நானும் ரகசிய சேவைக்கு நன்றியுள்ளனாக இருக்கிறேன். அமெரிக்காவில் இது போன்ற வன்முறைகளுக்கு இடமில்லை. அதை கண்டிக்க ஒட்டுமொத்த தேசமாக நாம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஜோ பைடன் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எலான்மஸ் உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ரகசிய சேவையின் தலைவர், இந்த பாதுகாப்பு பிரிவின் தலைவர் நேரடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டு மற்றும் வலியுறுத்தல் எழுந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலை பொறுத்த மட்டில் அமெரிக்கா மட்டுமல்ல இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இந்த தேர்தலை உற்று நோக்கக்கூடிய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மீது அந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலா, விக்னேஷ் முத்து, ட்ரம்ப் முன்னாள் அதிபராக இருந்தவர், இயல்பாகவே அவருக்கு உச்சபட்ச பாதுகாப்பு என்பது இருக்கும். அப்படி இருந்த நிலையிலும் இந்த துப்பாக்கிச்சூடு எப்படி நடைபெற்றது? பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நடைபெற்றதா? முதல் கட்டமாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது துரதிருஷ்டவசமாக பார்க்கப்படுகிறது. நேரடியாக பாதுகாப்பு குறைபாடு காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக ட்ரம்ப் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தற்பொழுது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சம்பவத்தை நேரில் பார்த்திருக்கக்கூடிய நபர் ஒருவர் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்தை பொறுத்த மட்டில் துப்பாக்கியுடன் ஏற்கனவே தயாராக இருந்த நபர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதனை நான் நேரடியாக பார்க்கப்பட்டது. மிக முக்கியமாக அந்த பாதுகாப்பு, இதுக்கான அந்த தலைவர் நேரடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் தான் நேரடியாக எழுந்திருக்கிறது. எலான்மஸ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இதனைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலை பொறுத்த மட்டில் சரியாக நவம்பர் 5 நடைபெற இருக்கிறது. நேரடி கட்சி போட்டி என்பதுதான் நிலவுகிறது. ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப், மறுபக்கம் தற்போதைய அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமாக இருக்கக்கூடிய ஜோ பைடன் தான் களமிறங்கியிருக்கிறார்கள். உலக அளவில் உற்று நோக்கக்கூடிய இந்த தேர்தலை முன்னிட்டு பல்வேறு பரப்புரைகளில் இரு கட்சி தலைவர்களும் அடுத்தடுத்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மீது இன்று நேற்று நடைபெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது முழுக்க முழுக்க அந்த பாதுகாப்பு குறைபாடு என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அவருக்கு பாதுகாப்பு என்பது முழுமையாக வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவரது கட்சி நிர்வாகிகள் தற்பொழுது முழுமையாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் தற்பொழுது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றாலும் அவர் அந்த காதில் தான் தற்பொழுது பாதிப்பு என்பது ஏற்பட்ட மருத்துவ சிகிச்சைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். இதுவரை டொனால்ட் ட்ரம்புக்கு எந்தவித ஒரு ஆபத்தான நிலை இல்லை. தற்பொழுது முழுமையாக நலமடைந்து வருகிறார் என்ற ஒரு தகவலையும் அந்த மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பாலா, விக்னேஷ் முத்து, தற்போது இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்கள்.
அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மிக முக்கியமாக அவர் தனது எக்ஸ் தளபக்கத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை பொறுத்தமட்டில் பென்சில்வேனியாவில் டொனால்டு டிரம்பின் பேரணியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு குறித்து எனக்கு முழுமையாக அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். தற்போது டிரம்ப் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கிறார் என்பதை கேட்டதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். மேலும் நான் முழுமையாக அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ஆதரவாளருக்கும் தற்பொழுது பிரார்த்தனை செய்கிறேன். அவரை பாதுகாப்பாக அந்த துப்பாக்கி சூடு நடைபெற்ற அந்த இடத்திலிருந்து அழைத்து சென்ற ஜில் மற்றும் அந்த ரகசிய சேவை பிரிவுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஏற்கனவே இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் என்பது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அந்த துப்பாக்கி என்பது எளிய முறையில் எங்கு வேண்டாலும் முழுமையாக ஷாப்பிங் மால் உள்ளிட்டவையில் விற்பனை செய்யப்படக்கூடியது. அதற்கு கட்டுப்பாடுகளும் தற்பொழுது விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் என்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவில் இதுபோன்ற வன்முறைகளுக்கு முழுமையாக இடமில்லை. அதனை கண்டிக்க நாம் தேச அளவில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். பாலா விக்னேஷ் முத்து, துப்பாக்கி சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். துப்பாக்கி சூடு நடத்திய நபர் யார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கிறதா? அது பற்றிய தகவல் என்ன? நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த துப்பாக்கி சூடு நடத்திய நபர் உடனடியாக அங்கு சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த அதிகாரிகளால் சம்பவ இடத்திலேயே உடனடியாக சுட்டு பிடிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் உயிரிழந்திருக்கிறார். ஏனென்றால் அதிகாரிகள் அவர்கள் அவரை சுடவில்லை என்றால் கூடுதலாக அவர் தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் அடுத்தடுத்து அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முதல் கட்டமாக அவர் யார், எந்த கட்சியைச் சேர்ந்தவர், இல்லை என்றால் எந்த ஒரு காரணத்திற்காக அவர் இந்த துப்பாக்கி சூடில் ஈடுபட்டார் என்பது குறித்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அவர் தொடர்பான அந்த தகவல் என்பது தற்பொழுதுதான் முழுமையாக சேகரிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த நபர் குறித்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா,